இயேசுவின் அந்தரங்க சீஷன் யார்? அவர் ஏன் தன்னை இயேசுவின் சீஷராக வெளிப்படுத்தவில்லை என்றும் அதற்கான காரணத்தையும் இங்கு பார்க்கலாம். மத்தேயு 27:57 வாசிக்கும் போது, சாயங்காலமான போது இயேசுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்திய ஊரனாகிய ஒரு மனுஷன் வந்தான் என்பதை வாசிப்போம். லூக்கா 23:50-51 வாசிக்கும் போது, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்றும், அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான் என்பதை வாசிப்போம். இதிலிருந்தே இவர் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர் என்றும், இவர் ஐஸ்வர்யவானும் ஆலோசனைக்காரனுமாய் இருந்தவர் என்றும், இவர் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார் என்றும், மேலும் இவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவரும் யூதருடைய ஆலோசனைக்கு சம்மதியாமலும் இருந்தார் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். யோவான் 19:38 வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்பதை வாசிப்போம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்பதை வாசிப்போம். இதிலிருந்தே ஐஸ்வர்யவானும் ஆலோசனை காரணமாயிருந்த இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தான் இயேசுவின் அந்தரங்க சீஷன் என்பதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவர் யூதருக்கு பயந்ததினால்தான் இவரை இயேசுவின் சீஷராக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இவர் யூதருடைய ஆலோசனைகளுக்கு சம்மதியாமல் மறைமுகமாக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டிருந்தார். இவர் இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவினிடத்தில் துணிந்து கேட்டு அவரை தன்னுடைய புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணி அதன் மூலம் இயேசுவின் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். இது போன்று புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆச்சரியமான தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.